ஆறாடு ஒன்றை சுத்தம் செய்வோம், திசை காட்டியால் நிரப்புவோம், தேசிய மக்கள் சக்தி. நேர்மையான வினைத்திறன் மிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம். சட்டத்திரணி இளம் துளை முயற்சியாளர் ESP நாகரத்தனம் கமலரூபன் சுயேட்சை குழு இலக்கம் 2, ஊஞ்சல் சின்னம் இலக்கம் 4. வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். கழுதை தேய்ந்து கட்டரும்பாகிய கதையாய், உலக்கை தேய்ந்து உளிப்பிடி ஆகிய கதையாய் தமிழ் தேசியம் சீரழிக்கப்பட்டு விட்டது. தேசியத்தை சீர்குலைத்தவர்களே இன்று தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்க தொடுகின்றனர். தமிழ் அரசியல் பரப்பில் நஞ்சே மருந்தாகவும் கொலையாளியே மருத்துவனாகவும் உருவாகி கட்சிகளுக்கு களமாக தமிழர் தாயகத்தின் தேர்தல் அரசியல் களம் தோற்றமளிக்கின்றது. தமிழ் தேசியம் என்பது ஈழத்தமிழர்களை இலங்கை தீவுக்குள் பாதுகாக்கும் பாதுகாப்பு கவசம். ஆமைக்கு எப்படி அதனோடு பாதுகாப்பு கவசமாக இருக்கின்றதோ அதே போலதான் இலங்கை தீவுக்குள் ஈழத்தமிழர்களுக்கு தமிழ் தேசியமே பாதுகாப்பு கவசம். தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு கவசமாகிய தமிழ் தேசியம் சிதைக்கப்பட்டால் தமிழ் மக்கள் இலங்கை தீவிலிருந்து அழிந்து போய்விடுவர். அந்த அடிப்படையில் தான் சிங்கள தேசம் திட்டமிட்டு தமிழ் தேசியத்தை அழிக்கும் செயல்முறையை சிங்கள அரசின் அரச இயந்திரத்தை கொண்டு கச்சிதமாக நிறைவேற்றி வருகின்றது. தமிழ் தேசியம் எதிரியால் மாத்திரமின்றி அரசின் கையாட்களாலும் வீடுதாரிகளாலும் நண்பர்களினாலுமே அதிகம் சீர்குலைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசியத்தின் பிரதான எதிரி பௌத்த சிங்கள பேரினவாத அரசு. அது தனது முதற் கொள்கையாக தமிழினத்தை அழிப்பதையே அதன் லட்சியமாக வரித்துக் கொண்டுள்ளது. தமிழினத்தை இந்த தீவிலிருந்து பூண்டோடு அகற்ற வேண்டும் என்பதாகவே மகாவம்சம் என்கின்ற சிங்கள தேசத்தின் புனித நூலின் இலக்கு. அந்த அடிப்படையில் சிங்கள பௌத்த அரசின் பிரதான இலக்கு தமிழ் தேசியத்தை சிதைப்பது. அது தனது செயல்களினால் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தை அழிப்பதில் தமிழ் மக்கள் பரப்பில் இருக்கின்ற நண்பனின் வடிவில் உள்ள எதிரிகள் மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த நண்பனின் வடிவில் உள்ளவர்கள் தமது ஆர்வக்கோளாறு மிகுதியானாலும் அதிக பிரசங்கத்தனத்தினாலும் அற்ப சொற்ப சலுகைகளில் ஈர்க்கப்பட்டு அவர்களை அறியாமலே தமிழ் தேசியத்தை அழிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேநேரம் தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கு என்று சிங்கள தேசத்தால் அனுப்பப்பட்ட வேடதாரிகள் தமிழ் தேசியத்தை அழிப்பதில் மோசமான பாத்திரத்தை வகிக்கின்றார்கள், தற்போது வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக இந்த வேடதாரிகள் கல்விமான்கள் என்ற போர்வையிலும் சட்டத்தரணிகள் என்ற போர்வையிலும் தமிழர் தாயகத்துக்கு கொழும்பிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களே அதிகம். இந்த வேடதாரிகள் தமிழர் தாயகத்தின் மண்ணோடும் மக்களோடும் வாழாதவர்கள் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களுடைய வேதனையும் வலையும் புரியாதவர்கள். சிங்கள தேசத்தில் ஒன்றி வாழ்ந்து பழக்கப்பட்டதனால் என்னவோ இனப்பற்றுதலும் இல்லை, தன்மானமும் இல்லை, சுதந்திர உணர்வும் கிடையாது. இவரும் கடைத்தடுக்க சுயநல பதவி பட்டங்களுக்காகவும் தன்முனைப்புக்காகவும் தமிழ் தேசிய அழைப்பை எந்தவித மன உறுதலும் இன்றி செய்கின்றனர். அடுத்ததாக கையாட்கள். இவர்களை சிங்கள தேசத்தின் கைகூலிகள் என்று நம்மவர் அழைக்கின்றனர். இவர்கள் சிங்கள தேசத்திடமிருந்து பெறுகின்ற சலுகைகளுக்காகவும் ஊதியத்துக்காகவும் தங்கள் சிங்கள தேச எஜமான்களுக்கு சேவகம் செய்கின்றனர். இவர்களை பயன்படுத்தி தமிழ் தேசியத்தை சிதைப்பதன் மூலம் தமிழர்களை அழித்தொழித்து விடலாம், அல்லது தன்னிமைப்படுத்தி அதாவது இனமயமாக்கல் செய்து விடலாம். நீர்கொழும்பிலிருந்து புத்தளம்பரியான கரையோர பகுதியில் வாழ்ந்த தமிழர்கள் இன்று சிங்களவர்களாக மாறி சிங்களமயப்படுத்தப்பட்டு விட்டனர். அதே போல ஒரு தொகுதியினர் சிங்கள இனக்கலப்புக்குள்ளாக்கப்பட்டு விட்டனர். இதனை முன்னுதாரணமாக கொண்டு கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தின் தென்னெல்லி கிராமங்கள் இப்போது சிங்களமயமாக மாற்றப்பட்டு விட்டது. இன்று உகந்தை முருகன் கோயிலின் நிர்வாகமும் அதனை சுற்றியுள்ளவர்களும் சிங்களமயப்படுத்தப்பட்டு விட்டனர் என்ற உண்மையை தமிழர் தரப்பு புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களை மறுபடியும் சிங்களமயப்படுத்தும் செயல் திட்டத்தை எப்படி செய்யலாம் என்பதை பௌத்த சிங்கள பேரினவாதம் நன்கே தெரிந்து வைத்துள்ளது. அதனால் தான் தமிழ் இனத்துக்குள் உள்ள அரசியல் தலைவர்கள் மற்றும் கல்விமான்கள் என்ற வடிவில் உள்ள தமிழ் இனத்தின் கோடாலி காம்புகளை சிங்கள தேசம் எப்போது பாதுகாக்கின்றது? அரசியல் அரங்கில் அவர்களை முன்னிலைப்படுத்துகின்றது, அவர்களுக்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் வழங்குகின்றது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் தம்மை பாதுகாக்க தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை என்பவற்றை தொடர்ந்து பாதுகாத்து வளர்த்தெடுத்து ஈழத்தமிழ் மக்களின் தேசிய அபிலாசைகளை வென்றெடுக்க புதிய அரசியல் வடிவம் எடுக்க வேண்டியது அவசியமாகின்றது. கடந்த 76 ஆண்டு காலமாக மிதவாத அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் நாடாளுமன்றம் சென்று மணிக்கணக்கான
அரசாக வாதாடியும் கர்ச்சித்து பேசியும் ஒப்பந்தங்களை செய்தும் தமிழ் மக்களுக்கு எதையுமே பெற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தில் ஒற்றி ஆட்சியை வலியுறுத்தி நின்றவர்கள் பின்னால் அவர்களிடமிருந்து உடைந்து சமஷ்டி என்று கூறிய மதன் பெயரால் கட்சியை அமைத்து அரசியல் நடத்தியவர்கள் சிங்கள தலைவர்களோடு ஒப்பந்தம் செய்த போது சமஷ்டியை கைவிட்டு பிராந்திய சபைக்கு சென்று ஏமாற்றப்பட்டனர். மீண்டும் அடுத்த முறை தேர்தலில் வென்று தீர்வை கொண்டு வருகின்றோம் என்று சொல்லி தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்கி பெற்று தலைவர்களாகினர். அதன் பின்னர் சிங்கள தலைவர்களோடு பேச்சுவார்த்தைக்கு சென்றபோது பிராந்திய சபையிலிருந்து மேலும் கீழே இறங்கி மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு வந்து அந்த ஒப்பந்தமும் கிழித்தறியப்பட இறுதியாக மாவட்ட சபைக்கு வந்து கீழிறங்கி மாவட்ட சபையும் பெற முடியாமல் வட்டமேசை மாநாடு நடத்தி கண்ட பலன் எதுவுமே இல்லை என்பது இங்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து நேரடி ஆயுத போராட்டத்தில் குதித்த இளைஞர்கள் சிந்திய ரத்தமும் உயர்த்தியாகமும் தொடர்ந்து ஆயுத போராட்டத்தின் உக்கிரமும் ஒரு பெரிய அளவில் பிராந்தி அலகை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக பெற்றுக் கொடுத்தது. ஆனால் அது போதாது என்று ஆயுத போராட்டம் அதனை எதிர்த்து வந்தது. அதனால் மிதவாத அரசியல் தலைமைகள் அதனை வைத்து தேனரையும் பாலரையுமாய் ஓட வைத்திருக்கலாம் என்றும் சொல்லியிருந்தார்கள். ஆயினும் அதை கூட சரியாக பயன்படுத்த வக்கற்ற மிதவாத அரசியல் தலைவர்கள் நல்லாட்சிக்கு போய் ஏமாந்து மாத்திரமல்ல ஆயுத போராட்டம் இறுதியாக 2004 கட்டமைந்திருந்த தமிழ் தேசியத்தின் அரசியல் இயக்கமான தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் 2009 பின்னர் தான் தோன்றித்தனமாக நடந்து உடைத்து சின்ன பின்னமாக்கி சீரழித்து விட்டார்கள் என்பதுதான் இங்கு நிதர்சனம். இருப்பினும் தற்போது ஆரம்பத்தில் ஒற்றி ஆட்சியையே வலியுறுத்தியவர்கள் பின்னால் தனிநாடு அமைப்போம் என தமிழர் விடுதலை கூட்டணிக்குள் இணைந்தார்கள். பின்னர் ஆசன பங்கீட்டில் முரண்பாடு கூட்டணிக்கு அல்வா கொடுத்துவிட்டு 1982 ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டார்கள். பின்னர் 2004 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது கூட்டமைப்புக்குள் அங்கம் வகித்தனர். பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து கொண்டு முதலில் வெளியேறிய ராஜேந்திரகுமார் அணியின் முன்னணியை உருவாக்கினர். அவர்கள் இந்நாளில் தமக்குள் இரண்டாக உடைத்து இரண்டணியாக இப்போது தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். ஒரு அணியினர் ஒரு நாடு ஒரு தேசம் என்கின்றார்கள், மற்ற அணியினர் சமஷ்டி என்கின்றார்கள். அப்படியானால் இந்த இரண்டும் ஒன்றுதான் என்பதை மறந்து தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு நாடு ஒரு தேசம் என்றால் தனிநாடு ஒன்றை தோரணையில் முழக்கமிடுகிறார்கள். மறுபக்கத்தில் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அனைவரையும் கைவிட்டு தனது சின்னத்தை தூக்கி கொண்டு தனியே ஓடி தனித்து போட்டியிடப் போவதாக கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் கொக்கரித்தது. அந்த தேர்தல் நடவாமல் போன போது அமைதியாக இருந்துவிட்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது பற்றி பேசிய போது சிங்கள தேசிய கட்சிகளோடு கூட்டுறவை வைத்துக் கொண்டு பொது வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தது. இதன் விளைவினால் தமிழரசு கட்சிக்குள் பலர் வெளியேறினர். தற்போது சுயேட்சை குழுவாக போட்டியிடுகின்றனர். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை சங்க சின்னத்தின் கீழ் நிறுத்தி தேர்தலை எதிர்கொண்ட 7 அரசியல் கட்சிகளில் 5 கட்சிகள் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு என்ற அணியாக தொடர்ந்தும் அதே சங்க சின்னத்துடன் நின்று தேர்தலை சந்திக்கின்றன. இந்த தேர்தல் தாயக பழைய கட்சிகள் மூன்றினதும் இறங்கு முகத்தை தற்போது வெளிப்படுத்தியிருக்கு. இந்த நிலை தொடருமானால் இந்த 3 கட்சிகளும் அழிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தமிழ் மக்களை பொறுத்தளவில் மிதவாத தமிழ் கட்சிகளையும் தலைவர்களையும் கடந்த கால தமிழ் பிரதிநிதிகளையும் வெறுக்கின்ற ஒரு சூழல் அனுர்குமார் திசாநாயகவின் வெற்றியினால் தோற்றம் பெற்றிருக்கு. புதிய முகங்கள் என்ற அலை தமிழ் தாய பகுதியில் தோன்றி இப்போது வீச தொடங்கிவிட்டது. இப்போது தேர்தல் களத்தில் சமஷ்டி என்ற ஒன்றை சொல்லியே அனைத்து தமிழர் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் கோஷமிடுகின்றார்கள். கடந்த காலத்தில் இந்த ஒற்றி ஆட்சியை வலியுறுத்திய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் சமஷ்டியை கோருகிறார்கள். சமஷ்டி என்றும் பின்னர் தனிநாடு என்றும் கோரிய தமிழரசு கட்சியும் விடுதலை கூட்டணியும் இப்போது சமஷ்டியையே கூறுகின்றனர். தமிழ் அரசியல் பக்கம் பாராமுகமாய் இருந்த பின்னர் சடுதியாக தமிழ் அரசியல் பரப்புக்குள் வந்த தலைவர்களுக்கு இப்போது சமஷ்டி கோருகின்றன. ஆயினும் இவர்கள் யாரிடம் சமஷ்டியை பெறுவதற்கான வழிவரைபடத்தையும் இல்லை என்பது உண்மையாகும். ஆகவே இலங்கை தீவை பொறுத்தவரையில் 2009 முள்ளிவாய்க்காலின் பின்பு தமிழர் தரப்பில் விடுதலை போராட்டம் எதிர் புரட்சிகர வளர்ச்சியை அதாவது எதிர்கணிய வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது. ஈழ தமிழீழ விடுதலை போராட்டம் தலைகீழ் வடிவத்தை பெற்றிருக்கு என்று சொல்லலாமே. அந்த சொல்வதே பொருத்தமானதாக காணப்படுகிறது. அதேவேளை சிங்கள தரப்பில் தமிழீழ ஒடுக்குமுறை புரட்சிகர வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமானது. தமிழர் தரப்பில் இதுவரை ஒரு சா நிலத்தளவு உரிமை கூட பெற்றிருக்காது என்று களத்தில்
நிற்கும் கட்சிகளிடம் சமஷ்டியை எப்படி பெறப்போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு விடையுண்டா என்ற கேள்விகள் தொடர்ச்சியாக அரசியல் ஆய்வாளர்களால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த 6 ஆசனங்கள் தான் இங்கிருந்து போகக்கூடியது. அதிலும் குறிப்பாக யார் யாரெல்லாம் தெளிவாக போகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடிய தேவை இருக்கிறது. மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.